மேலி விஞ்ஞானம் பரீட்சைக்கான மீட்டல் வகுப்பு மூன்றில் பங்கு பெற்று உள்ளோம். இந்த வீடியோவை பார்க்கும் மாணவர்கள் இதன் கீழுள்ள சப்ஸ்கிரைப் பட்டினை கிளிக் செய்யுங்கள். அத்துடன் பிள்ளைகள் ஏனியவர்களும் பயன்பெறுமாறு இதை ஏனியவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நாங்கள் இன்று முதலாவதாக விஞ்ஞான ஊக்கி நூலின் செய்முறை கை நூலில் உள்ள சில பிராக்டிக்கல்களை பற்றி பார்க்க உள்ளோம். நிழல் எவ்வாறு உருவாகிறது என காட்ட போகிறோம் பிள்ளைகள். அதாவது பிள்ளைகள் கவனியுங்கோ, நிழல் எவ்வாறு உருவாகிறது என்பதற்கு நீங்கள் வந்து அதனுடைய நோக்கத்தை முதலில் எழுதுதல் வேண்டும். நிழல் எவ்வாறு உருவாகிறது என காட்டுதல் அல்லது நிழல் எவ்வாறு உருவாகிறது என அறிதல் என நீங்கள் உங்களுடைய பிராக்டிக்கல் கோப்பியில் நோக்கத்தை எழுதுவீங்கள். இந்த பரிசோதனையை செய்வதற்கு தேவையான பொருட்களாக பிள்ளைகள் உங்களுக்கு எரியும் மெழுகுவத்தி, பந்து, திரை என்பன தேவைப்படும். செய்முறைக்கு நாங்கள் வருவோம். நாங்கள் வந்த பிள்ளைகள் ஒரு எரியும் மெழுகுவத்தியின் பின் பந்தொன்றை வைத்து திரையிலே அல்லது சுவரில அதனுடைய நிழல் தோன்றுவதை அவதானிக்கலாம். அல்லது பிள்ளைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒளிரும் மின் சூழிற்கும் திரைக்கும் இடையில் நாங்கள் பந்து ஒன்று வைத்து தோன்றுகின்ற நிழலை வந்து பிள்ளைகள் நாங்கள் அவதானிக்கலாம். அப்போ அவதானம் வந்து பிள்ளைகள், திரை மீது பந்தின் நிழல் தென்பட்டது. அப்போ இதிலிருந்து நீங்கள் என்ன முடிவு வருவீங்கள் என்றா, ஒளியானது ஒளி ஊடு புகவிடாத பந்தின் ஊடாக செல்லாததனால் திரையின் மீது பந்தின் நிழல் தோன்றியது என்று நீங்கள் குறிப்பிடுவீர்கள். அப்போ கவனிங்க பிள்ளைகள், இங்கே இதுதான் அதுக்குரிய படம். இங்கே கவனிச்சிங்கள் என்றால் மின் சூழ் விளக்குக்கும் திரைக்கும் இடையில் வந்து பிள்ளைகள் ஒரு பந்து வைக்கப்பட்டுள்ளது. அப்போ டோர்ச் லைட்டில் இருந்து செல்கிற ஒளி வந்து பிள்ளைகள் பந்தின் ஊடாக செல்லாததனால் திரையில் வந்த பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு நிழல் உருவாகும். அப்போ நிழல் உருவாக வேணுமெண்டா பிள்ளைகள், ஒளி புகவிடாத ஒரு பொருள் வந்து பிள்ளைகள் ஒளி முதலுக்கும் திரைக்கும் இடையில் தென்படுதல் வேண்டும். அப்போ இங்கே பார்த்தீங்களண்டா பிள்ளைகள், திரைக்கும் திரையில் நீங்கள் கவனிச்சிங்கள் என்றால் ரெண்டு வகையான நிழல் உருவாகுவதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நடுவில் வந்து கரைநிழலும் சுற்றி வேற வந்து பார்த்தீங்கள் என்றால் ஒரு கருமை நிறந்த ஒரு வளையமும் வந்து காணப்படுவதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது பிள்ளைகள். அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம் பெனும் பிராண்டு, அதாவது வந்து பிள்ளைகள் துணை நிழல் என்று சொல்லுகிறோம். இந்த துணை நிழலை வந்து பிள்ளைகள் நாங்கள் நிறைவணகு நிழல், அயநிழல் என்ற பெயர்களினாலும் குறிப்பிடுவது வழக்கம். இங்கே கவனிச்சிங்களண்டா பிள்ளைகள், இந்த கருநிழலும் துணை நிழலும் வருவதற்கான காரணம் பிள்ளைகள், இந்த ஒளி முதலானது பிள்ளைகள் அதாவது டோர்ச் லைட் ஆனது இந்த போலுக்கு கிட்ட இருப்பதனால். அப்போ ஒளி முதலும் பொருளும் வந்து கிட்ட இருப்பதனால் தான் பிள்ளைகள் இங்கே வந்து நிழல் வந்து கருநிழலையும் துணை நிழலையும் உருவாக்கியுள்ளது. அப்போ நாங்கள் தெளிவான நிழலை மட்டும் பெற வேணுமென்றால் இந்த போலிலிருந்து நாங்கள் டோர்ச் லைட்டை தூர வைக்க வேண்டும் பிள்ளைகள். அதாவது ஒளி முதலிலிருந்து பொருளை நாங்கள் தூர வைக்கும் போது அங்கு தெளிவான கருநிழல் மட்டும் உருவாவதை நீங்கள் உங்களுடைய பிராக்டிக்கலில் அவதானிக்கலாம். நாங்கள் இனி பிள்ளைகள் மதிப்பீடு ஒன்றுக்கு வருவோம். லிடிசியானா, முதலாவது வினாவுக்கு நாங்கள் இப்பொழுது வருவோம். ஒளி செல்லும் பாதையில் ஒளி புகாத பொருள் ஒன்றை வைக்கையில் உருவாகின்ற அந்த தோற்றப்பாட்டை நீங்கள் எவ்வாறு அழைப்பீர்கள்? நிழல் ஓம்பில. அப்ப நிழல் என்று நீங்கள் குறிப்பிடுவீர்கள் என்ன? இரண்டாவது வினாக வணிங்க பிள்ளைகள், பின்வருவன எவற்றில் தங்கியிருக்கும் என குறிப்பிடுக. நிழலின் திசை ஒளிபடும் திசை. நிழலின் நீளம் பொருள் ஒன்றின் மீது ஒளிபடும் அளவு. ஓகே. மூன்றாவது கேள்விக்கு வருவோம். பண்டைய காலத்தில் நிழலின் நீளம் எதனை அளவிட பயன்பட்டது? நேரத்தை. ஓகே. பண்டைய காலத்தில் வந்த பிள்ளைகள் நாங்கள் நேரத்தை அளவிடுவதற்காக நிழலின் நீளத்தை பயன்படுத்தினோம். நான்காவது வினா, பண்டைய காலத்தில் பயன்பட்ட நிழலை அடிப்படையாக கொண்ட கடிகாரம் எது? சூரிய தட்டு. ஓகே. பண்டைய காலத்து மக்கள் வந்த பிள்ளைகள்
நிழலை அடிப்படையாக கொண்டு நேரத்தை அறிந்தார்கள். அதற்கு பயன்பட்ட கடிகாரம் அந்த பிள்ளைகள் சூரிய தட்டி என அழைக்கப்படும். பின்வரும் ஒரு பிள்ளை இதனை காட்டுகின்றது. கைகள் மற்றும் விரல்களின் நிழல்கள் மூலம் பல்வேறு உருவங்களை ஆக்கலாம் என. ஓம் இல்லையல், நாங்கள் அதாவது வந்து பிள்ளைகள் ஒரு ஒளி முதலுக்கு முன்னால் வந்து கைகளையும் விரல்களையும் பயன்படுத்தி திரையில் வந்து அதாவது சுவரில் பல்வேறுபட்ட பிம்பங்களை விலங்குகள் இந்த உருவங்களை எல்லாம் உருவாக்கலாம் என்றதைத்தான் பிள்ளைகள் இந்த ஐந்தாவது செயற்பாடு உங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. அடுத்ததாக கவனிங்க பிள்ளைகள், தெளிவான நிழலை நாங்கள் பெற ஒளி ஊடு புகவிடாத பொருள் அவசியம் என நாங்கள் இங்கு காட்டப் போகிறோம். முதலாவதாக பாருங்க பிள்ளைகள், திரைக்கும் ஒளி முதலுக்கும் இடையில் பலகை வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பலகையின் ஊடாக வந்து பிள்ளைகள் ஒளி புகாதபடியா அங்கே திரையில் பாருங்க பிள்ளைகள், தெளிவான நிழல் உங்களுக்கு உருவாகிறது. ரெண்டாவது படத்தை கவனிங்க பிள்ளைகள், ஒளிக்கும் திரைக்கும் இடையில் வந்து பிள்ளைகள் திசுத்தால் வைக்கப்பட்டிருக்குது. இந்த திசுத்தால் வந்து பிள்ளைகள் ஓரளவு ஒளியை கசியவிடும். எனவே உங்களுக்கு திரையில் உருவாக்குகிற பிம்பம் வந்து பிள்ளைகள் தெளிவற்றதாக தென்படுவதை நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. மூன்றாவதை கவனிச்சிங்கள் என்றால், அங்கே ஒளிக்கும் திரைக்கும் இடையில் பிள்ளைகள் கண்ணாடி வைக்கப்பட்டிருக்குது. அப்போ கண்ணாடியினூடாக ஒளி வந்து எந்தவித தடங்களுமின்றி நேரடியாக செல்லக்கூடியதாக இருப்பதனால பிள்ளைகள் திரையில் வந்து உங்களுக்கு எந்த விதமான நிழலும் உருவாகவில்லை. அப்போ இதிலிருந்து உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், தெளிவான நிழலை பெற நீங்கள் ஒளி ஊடு புகவிடாத ஒரு பொருளை ஒளி முதலுக்கும் திரைக்கும் இடையில் வைக்க வேண்டும். ஓகே பிள்ளைகள், நாங்கள் இனி அடுத்ததுக்கு போவோம். நாங்கள் மதிப்பீடு 2 மேலுள்ள செயற்பாட்டில் பாருங்கோ பிள்ளைகள், அருகில் உள்ள செயற்பாட்டில் வந்து பாருங்கோ, அதாவது பிள்ளை பொருளுக்கும் ஒளி முதலுக்கும் இடையில் முதலாவது கண்ணாடி வைக்கப்பட்டிருக்குது, ரெண்டாவதில் பூ கண்ணாடியும், மூன்றாவதில் வந்து பலகை துண்டும் வைக்கப்பட்டிருக்குது. அப்போ அதிலிருந்து உங்களுக்கு தெரியும், முதலாவது சந்தர்ப்பத்தில் கண்ணாடியினூடாக ஒளி சென்று பந்தினூடாக புக முடியாதபடிய திரையிலாங்கால உங்களுக்கு நிழல் உருவாகியிருக்குது. ரெண்டாவது சந்தர்ப்பத்தை பாருங்கோ, பூ கண்ணாடியினூடாக வந்து பிள்ளைகள் உங்களுக்கு ஓரளவு ஒளிதான் செல்வதனால் மங்களான ஒளி வந்து அந்த பொருளினூடாக செல்ல முடியாததனால் அங்கால உங்களுக்கு தெளிவற்ற ஒரு நிழல் மட்டும் பிள்ளைகள் உருவாகி இருப்பதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவது சந்தர்ப்பத்தில் பாருங்கோ, பலகை துண்டினூடாக ஒளி செல்லாது. எனவே பந்தை ஒளி அடையாதபடியா அங்கே வந்து பிள்ளைகள் உங்களுக்கு எந்த விதமான நிழலும் உருவாகவில்லை. அப்போ கவனிங்க பிள்ளைகள், மேலுள்ள செயற்பாட்டில் திரைக்கும் ஒளி முதலுக்கும் இடையில் பின்வரும் பொருள்களை வைப்பின் உமது அவதானம் எவ்வாறு அமையும் என கேட்கப்பட்டுள்ளது. அப்போ முதலாவது கவனியுங்கோ, கண்ணாடியை நாங்கள் வைத்தபோது அவதானம் வந்து நிழல் தென்படும். அதற்கு காரணம் பிள்ளைகள், கண்ணாடியினூடாக ஒளி ஊடுபுக விடப்பட்டது. ரெண்டாவது பாருங்க பிள்ளைகள், ரெண்டாவது அவதானம் கேட்கப்பட்டிருக்குது, பூ கண்ணாடி. பூ கண்ணாடியினூடாக ஒளி கசிந்து சென்றமையினால் நிழல் வந்து பிள்ளைகள் தெளிவாக தென்படவில்லை. மூன்றாவது வந்து பிள்ளைகள், கார்ட்போர்ட் வைக்கப்பட்டிருக்குது, கார்ட்போர்ட்டினூடு ஒளி செல்லவில்லை. எனவே அங்கே நிழல் உருவாகவில்லை. ஓகே பிள்ளைகள், நாங்கள் இனி அடுத்ததுக்கு வருவோம் பிள்ளைகள். மதிப்பீடு 3 வருவோம். சரி பிள்ளை, இதுக்குரிய விடையை நான் உங்களிடம் கேட்க உள்ளேன். பலகை துண்டை வைத்தபோது நிழல் உருவாகவில்லை பிள்ளை, அதற்கு காரணம் என்ன? மின்சூழலில் இருந்து வெளிவரும் ஒளி பலகையின் ஊடாக செல்லாமை. ஓகே, அப்போ பலகை துண்டை நீங்கள் வைத்த போது பிள்ளைகள் அந்த மின்சூழலின் ஊடாக வருகிற ஒளி வந்து பலகையின் ஊடாக செல்லவில்லை. அதனால் வந்து பிள்ளை அங்கே நிழல் உருவாகவில்லையே. நிழல் உருவாக வேணுமெண்டா பொருளில் வந்து ஒளி பட வேணும். ஓகே, அப்போ ரெண்டாவது சொல்லுங்க பிள்ளை, மேற்படி பரிசோதனையின் நோக்கம் யாது? நிழலின் தோற்றத்திற்கு ஒளி அவசியமென காட்டல். மூன்றாவது, எப்பொருளை வைத்தபோது தெளிவற்ற நிழல் உருவானது? பூக்கண்ணாடி.
ஓகே, அவ்வாறான வேறு இரு பொருள்களை குறிப்பிடுங்கோ. எண்ணெய் கடதாசி, டிஷு தாள். அதாவது எண்ணெய் கடதாசி, டிஷு தாள், மற்றது டொஃபி கடதாசி, பூக்கண்ணாடி என்பவற்றை நாங்கள் வைக்கும்போது பிள்ளைகள் அதன் ஊடாக ஓரளவு ஒளி மட்டும் கசிவதனால் அந்த பொருளிலே வந்து ஓரளவு ஒளிதான் படும் பிள்ளைகள், அதனால் வந்து உங்களுக்கு அங்கு திரையில் தெளிவற்ற நிழல் பெறப்படும். ஓகே. ஐந்தாவது வினா பிள்ளை, மேற்படி பரிசோதனையின் முடிவு யாது? நிழல் உருவாக ஒளி அவசியம். ஓகே, முடிவு வந்த பிள்ளைகள் அப்போ என்ன சொல்கிறீங்க? நிழல் உருவாக வேணுமென்றால் உங்களுக்கு ஒளி அவசியம் என நீங்கள் இந்த பரிசோதனை ரீதியாக காட்டியிருக்கிறீர்கள். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், கீழுள்ள அமைப்பு வந்து எதனை காட்டும் என நான் இங்கே வினாவியுள்ளேன். முதலாவதுல கவனியுங்க பிள்ளைகள், அதாவது மின்சூல் வந்து பந்துக்கு கிட்ட இருக்கிறது. அப்பொழுது வந்து பிள்ளைகள் திரையில் பாருங்க பிள்ளைகள், நடுவில் கருநிழலும் அருகில் வந்து துணை அயல் நிழலும் உருவாவி இருப்பதை நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. ரெண்டாவது சந்தர்ப்பத்தில் பிள்ளைகள், நீங்கள் மின்சூலின் தூரத்தை அதிகரிக்கும் போது உங்களுக்கு அதாவது நடுவில் வந்து தெளிவான கருநிழல் நிழல் மட்டும் உருவாகி இருப்பதை நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த பரிசோதனை எதனை காட்டுகிறது என நீங்கள் குறிப்பிடுவீர்களா? ஒளி முதல் பந்துக்கு அருகில் உள்ள போது துணை அயல் நிழல் உருவாகும். ஒளி முதல் பந்துக்கு தூரத்தில் இருக்கும்போது நிழல் மட்டும் உருவாகும். ஓகே பிள்ளைகள், அப்போ நாங்கள் தெளிவான நிழலை பெற வேண்டுமென்றால் நாங்கள் ஒளி முதலை வந்து பிள்ளைகள் பொருளிலிருந்து குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்பால் வைத்தல் வேணுமென்றது நீங்கள் இந்த பரிசோதனை ரீதியாக காணக்கூடியதாக இருக்கிறது. ஓகே பிள்ளைகள், அடுத்த பரிசோதனை கவனிங்க பிள்ளைகள், நான் இங்கு வந்து ஒரு மின்சூல் விளக்கின்ற முகப்புக்கு வந்து பிள்ளைகள் மேற்புறம் நீல நிற பொலித்தீன்தாலும் கீழ்ப்புறம் வந்து பிள்ளைகள் சிவப்பு நிறமான ஒரு பொலித்தீன்தாலையும் நான் ஒட்டியிருக்கிறேன். இந்த டார்ச் லைட்டை ஒளிர்விக்கும் போது அந்த ஒளி வந்து பந்தில் பட்டு பாருங்க பிள்ளைகள், அந்த திரையில் வந்து உருவாகின்ற அந்த அயநிழல் மேல் பகுதி வந்த பிள்ளைகள் நீல நிறமாகவும் கீழ்ப்பகுதி வந்த பிள்ளைகள் சிவப்பு நிறமாகவும் இருப்பதை நீங்கள் உங்களுடைய ஆய்வு கூடத்தில் பரிசோதனை செய்யும் போது அவதானிக்க கூடியதாக இருக்கும். அப்போ இனி நாங்கள் வந்த பிள்ளைகள் கேள்விக்கு வருவோம். முதலாவது வினா பிள்ளைகள், மதிப்பீடு 5. அப்போ மேலுள்ள பரிசோதனையில் நிறைவணுகு நிழலின் மேற்பகுதி எந்த நிறத்தை பெறும்? நீலம். ஓகே. ரெண்டாவது வினா, மேலுள்ள பரிசோதனையில் நிறைவணுகு நிழலின் கீழ்ப்பகுதி எந்த நிறத்தை பெறும்? சிவப்பு. ஓகே. மூன்றாவது, ஒளி முதலிலிருந்து வெளியிடப்பட்ட ஒளியானது பந்தினூடாக செல்லாததனால் திரை மீது தோன்றிய செயற்பாடு யாது? நிழல். நான்காவது வினா, ஒளி முதலிலிருந்து வெளிவிடப்படும் ஏனைய ஒளிக்கதிர்கள் காரணமாக தோன்றுகின்ற நிழல் எவ்வாறு அழைக்கப்படும்? நிறைவணு நிழல். ஓகே. நாங்கள் இனி அடுத்த பரிசோதனைக்கு போவோம் பிள்ளைகள். படத்தை பாருங்கள். இந்த படத்தில் வந்து பிள்ளைகள் இங்கே வந்து ஒரு மின்குமிழ் வந்து ஒளிர்விக்கப்படுகின்றது. இந்த மின்குமிழ் வந்து சூரியனுக்கு ஒப்பாகவும் நடுவில் உள்ள மஞ்சள் நிறமான சிறிய பந்து சந்திரனுக்கு ஒப்பாகவும் அடுத்ததாக உள்ள புவிக்கோளம் வந்து புவிக்கு ஒப்பாகவும் இந்த பரிசோதனை அமைப்பு வந்து பிள்ளைகள் ஒரு சுழலவல்ல தாங்கியில் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நாங்கள் இங்கு வந்த பிள்ளைகள் கிரகணங்கள் இந்த தோற்றப்பாட்டை நாங்கள் இப்பொழுது பார்க்க உள்ளோம். கவனியுங்க பிள்ளைகள் இங்கு, அதாவது பிள்ளைகள் முதலாவது படத்தை காணுங்கள். இதில் வந்த பிள்ளைகள் கரையில் வந்து அதாவது வந்து சூரியனும் நடுவில் பூமியும் அடுத்ததாக வந்து சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் வந்த பிள்ளைகள் புவியின் நிழல் வந்து சந்திரனின் மீது உருவாகிறது. அதனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் இந்த கிரகணம் வந்து முதலாவது கிரகணம் பிள்ளை எவ்வாறு அழைக்கப்படும்? சந்திர கிரகணம். ஓகே. ரெண்டாவது கிரகணம் பிள்ளை எவ்வாறு அழைக்கப்படும்? சூரிய கிரகணம்.
ஓகே, அப்போ ரெண்டாவது சூரிய கிரணம் உருவாகும் போது நடுவில் வருவது யாராக இருப்ப? சந்திரன். ஓகே, அடுத்த வினாவுக்கு வாங்க பிள்ளைகள். அதாவது வந்து பிள்ளைகள், நீங்கள் மேலே கூறியவாறு சூரியன், சந்திரன், பூமி என்பன ஒரே நேர்கோட்டில் அமையும் போது பிள்ளைகள், அந்த சூரியனில் இருந்து போகின்ற ஒளியை வந்து சந்திரன் வந்து மறைப்பதனால் அந்த சந்திரனின் நிழல் வந்து பிள்ளைகள் பூமியின் ஒரு பகுதியில் உருவாகும். அப்போ இதுதான் பிள்ளைகள் சூரிய கிரகணமாக இருக்கும். ஓகே, ரைட். நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். சந்திர கிரகணம் எவ்வேளையில் தோற்றமளிக்கும்? பௌர்ணமி தினத்தில் இரவில். ஓகே, அதே போல சூரிய கிரகணம் எந்த வேளையில் தோன்றும்? அமாவாசை தினத்தில் பகலில் தோன்றும். ஓகே, நாங்கள் இனி அடுத்த பிராக்டிக்கலுக்கு போவோம் பிள்ளைகள். இங்கே வந்து ஒரு தலவாடி காட்டப்பட்டிருக்கிறது. அந்த தலவாடிக்கு முன்னால் கவனிங்க, ஒரு மெழுகுதிரி வந்து ஏற்றப்பட்டிருக்கிறது, ஒளிர்விக்கப்பட்டிருக்கிறது பிள்ளைகள். அப்போ நீங்கள் தலவாடிக்குள்ளுக்கு பார்த்தீங்களென்றால் மெழுகுதிரியின் அளவான உயரமுள்ள ஒரு பிம்பம் உருவாவதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் நீங்கள் இந்த மெழுகுதிரியை நீங்கள் ஆடியை நோக்கி அசைத்தீங்களென்றால் அந்த மெழுகுதிரியும் அந்த பிள்ளைகள் அதனுடைய பிம்பமும் ஆடியை நோக்கி செய்வதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த பரிசோதனையிலிருந்து நாங்கள் தலவாடியில் தோன்றுகின்ற பிம்பங்களின் இயல்புகளை வந்து பார்க்க உள்ளோம் பிள்ளைகள். அதாவது இங்க வந்து கண்ணாடிக்குள் தான் பிள்ளைகள் இந்த மெழுகுதிரியின் பிம்பம் உருவாகும். அப்ப அதை திரையில பெற முடியாது பிள்ளைகள். அப்ப திரையில் பெற முடியாத பிம்பத்தை நாங்கள் என்னென்று சொல்லுவோம்? திரையில பெற முடியாத பிம்பம் மாய பிம்பம், மாய பிம்பம் என்று குறிப்பிடுவோம் என்ன. அப்போ அடுத்ததாக பார்த்தீங்களென்றால் இந்த மெழுகுதிரியின் உயரமும் மெழுகுதிரியின் பிம்பத்தின் உயரமும் சமனாக இருக்கிறதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ பொருள் உயரம் சமன் பிம்ப உயரம். அதே போல பிள்ளைகள், பொருள் தூரம் சமன் பிம்ப தூரம். அதாவது கண்ணாடிக்கும் மெழுகுதிரிக்கும் இடையே உள்ள தூரம் வந்து பிள்ளைகள் பொருள் தூரம். கண்ணாடியிலிருந்து உள்ளுக்கு பிம்பத்துக்கு இடையே உள்ள தூரத்தை நாங்கள் சொல்லுவது பிம்ப தூரம். அப்போ மெழுகுதிரியை நீங்கள் கண்ணாடியை நோக்கி தலவாடியை நோக்கி அசைக்கும் போது தலவாடிக்குள் உள்ள அந்த மெழுகுதிரியின் பிம்பமும் பிள்ளைகள் எங்கே நோக்கி அசையும்? தலவாடியை நோக்கி அசையும். அப்போ இதிலிருந்து நீங்கள் என்ன சொல்லலாம்? தலவாடியில் தோன்ற பிம்பத்தின் பொருள் தூரம் சமன் பிம்ப தூரம் சமன், பொருள் தூரம் சமன் பிம்ப தூரம் என்ன. ஓகே, அப்போ கவனிங்க பிள்ளைகள், நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறோம். இதில் உள்ள சில கேள்விகள் வந்து பிள்ளைகள், முதலாவது வினா, திரையில் பெறவல்ல பிம்பம் எவ்வாறு அழைக்கப்படும்? உண்மை பிம்பம். ஓகே பிள்ளைகள், அதாவது உண்மை பிம்பம் அல்லது மெய் பிம்பம் என அழைக்கப்படும். ரைட். ரெண்டாவது வினா, பிம்பம் பக்க நேர்மாறலானது என்பதனால் நீர் கருதுவது யாது? பிம்பத்தின் வளம் இடம் மாறி தென்படும் தன்மை. ஓகே, அதாவது ஒரு பிம்பத்தின் ஒரு பிம்பம் வந்து ஒரு பொருளின் வலப்பக்கம் இடமாகவும் இடப்பக்கம் வந்து வலமாகவும் மாறி தென்படுகிற அந்த தன்மையைத்தான் பிள்ளைகள் நாங்கள் பக்க நேர்மாறலானது என்று சொல்லுகிறோம். எல்லா வகையான ஆடிகளிலுமே, அது வந்து தலவாடியாக இருக்கட்டும், குழிவாடியாக இருக்கட்டும், குவிவாடியாக இருந்தாலும் சரி பிள்ளைகள், இந்த ஆடிகளில் வந்து பக்க நேர்மாறலான பிம்பம் உருவாகும். இது வந்து அந்த ஆடிகளில் பிம்பம் உருவாகின்ற ஒரு இயல்பு பிள்ளைகள். மூன்றாவது வினாவுக்கு வாங்கோ. தலவாடியின் மீது விழும் ஒலிக்கதிர் ஒளித்தரிப்படையும், ஒளித்தரிப்பு என்பதனால் நீர் கருதுவது யாது? ஒளிக்கதிர்கள் யாதேனும் மேற்பரப்பில் பட்டு அந்த மேற்பரப்பில் இருந்து எதிர் திசையில் திரும்பிச் செல்வது ஒளித்தரிப்பு எனப்படும். ஓகே பிள்ளைகள், அதாவது ஒளிக்கதிர்கள் வந்து பிள்ளைகள் ஒரு மேற்பரப்பில் பட்டு அந்த மேற்பரப்பில் இருந்து எதி திசையில், அதாவது அதே திசையில் திரும்பி செல்லுவதைத்தான் பிள்ளைகள் நாங்கள் என்னென்று சொல்கிறோம், அதே ஊடகத்தில் திரும்பி தெரிப்படைகிறதைத்தான் நாங்கள் ஒளித்தரிப்புன்னு சொல்லுகிறோம். ஓகே, ஒப்பமான மேற்பரப்பு எவ்வாறு தொழிற்படும்? ஆடியாக தொழிற்படும். ஓகே பிள்ளைகள், ஒப்பமான மேற்பரப்பு வந்து ஒரு தெரி மேற்பரப்பாக தொழிற்படும், அப்போ ஆடியாக தொழிற்படும். அடுத்த வினா பிள்ளைகள், மாய பிம்பம் என்பதனால் கருதப்படுவது யாது? திரையில் பெற முடியாத பிம்பம். ஓகே, திரையில் பெற முடியாத பிம்பத்தை நாங்கள் மாய பிம்பம் என்றும், திரையில் பெறக்கூடிய பிம்பங்களை வந்து நாங்கள் மெய் பிம்பங்கள் அல்லது உண்மை பிம்பங்கள் என்றும் பிள்ளைகள் குறிப்பிடுவோம். அடுத்தது மதிப்பீடு எட்டாவதுக்கு வாரம் பிள்ளைகள் கவனியுங்கோ.
இதில் வந்த பிள்ளைகள் பின்வரும் கதிர்வெறிப்படம் தளவாடியில் புள்ளி பொருள் ஒன்றின் பிம்பநிலையை காட்டுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. பாருங்கோ பிள்ளைகள், இங்கே இந்த கதிர்வெறிப்படத்திலிருந்து இனங்காணவல்ல பிம்ப இயல்புகள் ரெண்டு உங்களிடம் கேட்கப்பட்டுள்ளது. பிம்பம் ஆடியின் பின்னால் தோன்றும். ஆடியிலிருந்து பொருள் உள்ள தூரம் ஆடியிலிருந்து பிம்பம் உள்ள தூரத்திற்கு சமனானது. ஓகே பிள்ளைகள், அப்போ இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிகிறது பிம்பம் வந்து ஆடிக்கு பின்னால் தோன்றுகிறது, அதாவது ஆடியினுள் உருவாகிறது, அதாவது மாய பிம்பம் உருவாகிறது. ரெண்டாவது இதிலிருந்து உங்களுக்கு தெரிகிறது பிள்ளைகள், அதாவது பிம்ப தூரம் சமன் பொருள் தூரத்துக்கு சமனாக இருக்கிறது. அடுத்தது இதில் இருந்து நீங்கள் பார்க்க வல்லது வந்து வேறு என்ன பார்க்கலாம், இதில் பிம்பத்தின் உயரம் வந்து பொருளின் உயரம் என்பதை உயரத்துக்கு சமனாக இருக்குது என்பதை நாங்கள் இதில் பார்க்க முடியாது. ஏனென்றா பிள்ளைகள், இது புள்ளி பொருளாக இருக்கிறபடியே. அப்போ நாங்கள் இந்த கதிர்வெறிப்படத்திலிருந்து நாங்கள் இரண்டு பிம்ப இயல்புகளை பெறக்கூடியதாக இருக்கிறது. ஓகே, அடுத்த வினா ரெண்டாவது, இங்கு பெறப்படும் பிம்பம் திரையில் பெற முடியுமா? இல்லை. ஓகே, திரையில் பெற முடியாத பிம்பம் ஏன் ஆடிக்குள் உருவாகிறது மாய பிம்பமாக இருப்பதனால் பிள்ளைகள் நாங்கள் இந்த பிம்பத்தை திரையில் பெற முடியாது. அடுத்த வினா பாருங்க பிள்ளைகள், இங்கே ஒரு படம் ஒன்று காட்டப்பட்டுள்ளது. தலவாடியில் வந்து பிள்ளைகள் நீங்கள் வலது கையை தூக்கும் போது அது இடது கையாக தோற்றம் அளிக்கிறது. அதே போல் பாருங்க வந்து பி என்ற எழுத்து வந்து பிள்ளைகள் மாறி, அதாவது வலது இடதாக மாறி தென்படுகிறது. அதாவது இங்கே பக்க நேர்மாறலை இந்த படங்கள் வந்த பிள்ளைகள் உங்களுக்கு காட்டுகிறது. அடுத்ததாக ஒன்பதாவது வினாவுக்கு போவோம் பிள்ளைகள். பின்வரும் எழுத்து தளவாடியில் முன் வைக்கப்படுகையில் எவ்வாறு தோன்றும் என வரைகண்டு கேட்கப்பட்டுள்ளது. அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ஈயை வந்து நீங்கள் இடது பக்கம் பலமாக மாறி வரைந்து காட்டுவீர்கள். ரைட், ரெண்டாவது கேள்வி பாருங்க பிள்ளைகள், பின்வருவனவற்றில் சரியாக நேர்மாறலடையும் அமைப்பை தெரிவு செய்க. அப்போ இந்த விடை பிள்ளைகள் இதில் சரியாக நீர் பக்க நேர்மாறல் அடையுது. ஏ, ஓகே, முதலாவது படம் வந்து இதில் சரியான விடையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த வினா அடுத்த படத்தை கவனிங்க பிள்ளைகள், இங்கு இரண்டு தளவாடிகள் வந்து ஒரு விளிம்பு பகுதியில் வந்து சேர்த்து ஓட்டப்பட்ட நிலை வந்து காணப்படுகிறது. அப்போ நாங்கள் இந்த தளவாடியை வந்து அசைப்பதன் மூலம் தளவாடிகளுக்கு இடையிலான கோணத்தை வந்து பிள்ளைகள் மாற்றக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த தளவாடிகளுக்கு இடையில் உள்ள இடைவெளி வந்து பிள்ளைகள் 90 பாகையாக இருந்ததென்றால் இங்கே வந்து பாருங்கோ மூன்று பிம்பங்கள் உருவாகி இருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல தளவாடிக்கு இடையில் உள்ள கோணம் வந்து 60 பாகையாக இருக்கையில் பிள்ளைகள் நாங்கள் 5 பிம்பங்களை பெறக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இதில் இருந்து உங்களுக்கு இந்த பிம்பத்தை பெறுவதற்கான ஒரு சமன்பாடு இருக்குது பிள்ளைகள். என் சமன் 360 தீட்டா சய 1 என்பது பிள்ளைகள் அந்த சமன்பாடு. அதாவது எண் என்பது பிள்ளைகள் பிம்பங்களின் எண்ணிக்கை. 360 பாகை ஒரு வட்டத்தில் உள்ள மையத்தில் உள்ள சுற்றியுள்ள கோணம் வந்து பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் 360. அப்போ 360 உங்களுக்கு தரப்பட்ட ஆடிகளுக்கு இடைப்பட்ட கோணத்தினால் நீங்கள் பிரிக்க வேணும். பிரித்து போட்டு வார விடையிலிருந்து நீங்கள் ஒன்றை கழிக்க வேணும். உதாரணமாக இங்கே பாருங்க பிள்ளைகள், முதலாவதுக்கு நாங்கள் காண்போம். முதலாவது ஆடிகளுக்கு இடையே உள்ள கோணம் அந்த பிள்ளைகள் உங்களுக்கு 90 பாகி என இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ என்ன செய்வீங்கள், பிம்பங்களின் எண்ணிக்கை காண்பதற்கு 360 90 பிரியுங்க. 360 90 பிரித்து எத்தின விடை? 4. 4. அதிலிருந்து நாங்கள் ஒன்றை கழிச்சமண்டா எத்தனை பிம்பங்கள் உருவாகும் பிள்ளைகள்? 3 பிம்பங்கள் உருவாகும். அடுத்ததை பாருங்க பிள்ளைகள், அந்த தளவாடிகளுக்கு இடையில் உள்ள கோணம் வந்து பிள்ளைகள் 60 தரப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் 360 பாகியை தரப்பட்ட கோணம் 60 பிரியுங்கோ. 360 60 பிரித்தா எத்தனை வரும்? 6. 6 பிள்ளைகள் நீங்கள் இப்போ எத்தனையை கழிக்க வேணும்? 1. ஓகே, ஒன்றை கழிக்கும் போது வருகிற விடை என்னவாக இருக்கும்? 5. ஓகே, அப்போ தளவாடிகளுக்கு இடையில் உள்ள கோணம் அந்த பிள்ளைகள் 60 பாகியாக இருக்கும்போது உங்களுக்கு 5 பிம்பங்கள் இங்கு பெறப்படும்.
அடுத்தது கவனியுங்க பிள்ளைகள், இங்கு கலையுறு காட்டி இந்த அமைப்பு காட்டப்பட்டுள்ளது. கலையுறு காட்டி என்பது பிள்ளைகள் மூன்று தளவாடிகளை தெரிபரப்பு ஒன்றையொன்று நோக்குமாறு வைக்கப்பட்டு கருப்பு கடதாசியினால் சுட்டப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் வந்த பிள்ளைகள் ஒரு வெள்ளை திசு தாளினால் ஒட்டப்பட்டுள்ளது. அந்த அமைப்பினுள் நாங்கள் ஒரு சிறு அமைப்பை போட்டு ஒரு சிறு மணியை ஏதாவது ஒன்றை போட்டு ஒரு நிறமணியை எல்லாட்டி ஒரு நிறநூலை போட்டுட்டு மற்ற முகப்பினூடாக மற்ற முக்கோண முகப்பினூடாக நீங்கள் படத்தில் உள்ளவாறு கண்ணை வைத்து அவதானிக்கும் போது பிள்ளைகள் இங்கு காட்டப்பட்டுள்ளவாறு பல கோலங்கள் உருவாவதை நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும். அதனால தான் பிள்ளைகள் இதுக்கு பெயர் கலையுறு காட்டி என்ற பெயர் உருவாகியது. ரைட் பிள்ளைகள், இனி 11வது மதிப்பீட்டு வினாக்களுக்கு நாங்கள் வருவோம். மேற்படி கலையுறு காட்டியில் அலங்கார கோலங்கள் உருவாக காரணமாக தளவாடியில் நடைபெறுகிற செயற்பாடு யாது என வினாவப்பட்டுள்ளது. ஒளித்தெறிப்பு. 2வது வினா, கலையுறு காட்டியில் தோன்றும் அலங்கார கோலம் எவற்றை வடிவமைக்க பயன்படுகிறது? துணி வகை, பீங்கான் கற்கள். ஓகே, துணி வகைகள், பீங்கான் கற்கள், மார்பிள் என்பவற்றின் வடிவமைப்புகளை டிசைனுகளை நீங்கள் தீர்மானிப்பதற்கு அவற்றை அமைப்பதற்காக இந்த கலையுறு காட்டியில் பெறப்படுகின்ற அந்த கோலங்கள் வந்த பிள்ளைகள் பயன்படுகிறது. 3வது வினாவுக்கு வாங்கோ. கலையுறு காட்டியில் தளவாடிகள் எத்தனை பாகை கோணத்தில் ஒட்டப்படும்? கவனிங்க பிள்ளைகள், இங்கே முக்கோண வடிவில் ஒட்டப்பட்டுள்ளது. ஆகவே எத்தனை பாகை கோணத்தில் ஒட்டப்படும்? 60 பாகை. ஓகே, அதனால் பிள்ளைகள் இரண்டு தளவாடிகளுக்கிடையே உள்ள இங்கே கோணம் வந்து பிள்ளைகள் 60 பாகையாக காணப்படும். அடுத்தது கவனிங்க பிள்ளைகள், இங்கு வந்து ஒரு சூழ்காட்டி காட்டப்பட்டுள்ளது. இந்த சூழ்காட்டியில் வந்து பிள்ளைகள் 2 தளவாடிகள் வைக்கப்பட்டு காணப்படும். இந்த தளவாடிகளுக்கிடையிலான கோணம் வந்து பிள்ளைகள் 45 பாகையாக இருக்கும். அப்போ ஒரு பொருளின் பிம்பம் ஒரு தளவாடியில் பட்டு தலைகளாக தெரிப்படைந்து மறு தளவாடியினால் வந்து பிள்ளைகள் நிமித்தப்பட்டு உங்களுக்கு தலை நிமிந்த பிம்பம் இந்த சூழ்காட்டியினால் உங்களுக்கு உருவாகும். ரைட் பிள்ளைகள், நாங்கள் இனி வினாக்களுக்கு போவோம். சூழ்காட்டி பயன்படுகிற சந்தர்ப்பங்கள் சில குறிப்பிடுங்கள். நீர்மூழ்கி கப்பல்களில், பங்கர்களில். ஓகே பிள்ளைகள், நீர்மூழ்கி கப்பல்களில், மற்றது வந்து யுத்த டாங்கிகளில், மற்றது பங்கர்களில், சுரங்கங்களில், கீழுள்ள பொருள்களை மேலிருந்து பார்ப்பதற்கு, மேலுள்ள பொருள்களை கீழிருந்து பார்ப்பதற்கெல்லாம் இந்த சூழ்காட்டி வந்து பிள்ளைகள் பயன்படும். 2வது வினா, சூழ்காட்டியில் தளவாடிகள் எத்தனை பாகை கோணத்தில் வைக்கப்படும்? 45 பாகை. ஓகே, அந்த சூழ்காட்டியில் வந்த பிள்ளைகள் அந்த தளவாடி வந்து 45 பாகை சரிவில் வந்து வைக்கப்படும். 3வது வினா, பின்வரும் அமைப்பில் சூழ்காட்டியை அமைக்க பொருத்தமான அமைப்பு எது என கேட்கப்பட்டுள்ளது? அதாவது 1, ஏயில் வந்த பிள்ளைகள் தலை நிமிந்த பிம்பம் உருவாகும். பியில் வந்து கவனிங்கோ, அங்கு தலை கீழான பிம்பம் உருவாகும். ஏனென்றால் அந்த இலக்கங்களை பாருங்கோ, முதலாவதில் 1, 2, 3 அதே போல் வந்து பிம்பமும் வந்து 1, 2, 3 என்ற இலக்கத்துக்கு அமைந்துள்ளது. 2வதில் பாருங்கோ பிள்ளைகள், முதலாவதாக போகிற கதிர் வந்து அங்கே வந்து 2வது படத்தில் வந்து கீழே காணப்படுது. அப்போ இங்கே உங்களுக்கு தெரியும் தலை கீழான பிம்பம் உருவாகும் என்றது. ஓகே, அப்போ இதன் அடிப்படையில் பின்வரும் அமைப்பில் சூழ்காட்டியை அமைக்க பொருத்தமான அமைப்பு எது? ஏ. ஓகே பிள்ளை, உமது விடைக்கான காரணம் என்ன சியானா? நிமிர்ந்த பிம்பம் பெறப்படுவதால். ஓகே, அதாவது 1வது படத்தில் பிள்ளை நிமிந்த பிம்பம் பெறப்படுகிறது. என்ன உங்களுடைய விடை சரியானது. அடுத்ததுக்கு நாங்கள் போவோம் பிள்ளைகள். இங்கே வந்து ஒரு குழிவாடி காட்டப்பட்டிருக்கிறது. குழிவாடியில் படுகிற சமாந்தர ஒளிக்கதிர்கள் பாருங்க பிள்ளைகள், ஒரு புள்ளியில் குவியிறவடிய இங்கே குழிவாடி வந்து பிள்ளைகள் ஒரு ஒருக்கும் ஆடியாக தொழிற்படுகிறது. ஓகே, அடுத்தது கவனிங்க பிள்ளைகள், குவிவாடியில் பாருங்கோ, சமாந்தரமாக படுகிற ஒளிக்கதிர்கள் வந்து ஆடியில் பட்டு பாருங்கோ, ஒரு புள்ளியிலிருந்து வருவது போல தெரிகிறது. ஆகவே குவிவாடி வந்து பிள்ளைகள் இங்கு விரிக்கும் ஆடியாக தென்படுகிறது என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். ரைடனி, மதிப்பீடு 13க்கு வருவோம் சியானா. பின்வரும் ஆடிகளை இனங்காணுங்கோ. முதலாவதே, குவிவாடி. பி, குழிவாடி.
ஓகே பிள்ளைகள், ஆடி ஏயில் வந்து அதனுடைய தெரிபிறப்பு குவிவாக காணப்படுறபடி அது குவிவாடி, ஆடி பியில் வந்து தெரிபிறப்பு குழிவாக இருப்பதனால் பிள்ளைகள் அது குழிவாடி என சொல்லப்படும். அடுத்ததாக லிதிஷியானா பின்வருவனவற்றை இனங்காணுங்கள். இங்கு சில கதிர்கள் இந்த அமைப்பு தரப்பட்டுள்ளது பிள்ளை. இந்த கதிர்கள் வந்து எவ்வாறான கற்றைகள், அதாவது பல கதிர்கள் சேர்ந்து உருவாகிறது பிள்ளைகள், கற்றைகளாக குறிப்பிடப்படும். இங்கு காட்டப்பட்டுள்ள கற்றைகளை நீங்கள் இனங்காணுங்கள். முதலாவது சமாந்தர கற்றை, இரண்டாவது விரி கற்றை, மூன்றாவது குவி கற்றை. ஓகே, அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். இங்கு வந்து பாருங்க பிள்ளைகள், மெழுகுதிரிகள் வெவ்வேறு தூரங்களில் ஒரு குவிவாடிக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. பொருள் வந்து குவிவாடிக்கு முன்னால் எந்த தூரத்தில் வைக்கப்பட்டாலும் குவிவாடியில் தோன்றுகின்ற பிம்பம் வந்து பிள்ளைகள் ஒரு சிறுத்த நிமிந்த மாய பிம்பம் உருவாகிறது என்பதை இந்த பரிசோதனை பிள்ளைகள் உங்களுக்கு காட்டுது. அதாவது ஒரு குவிவாடிக்கு முன்னால் வெவ்வேறு தூரங்களில் பொருள் வைக்கப்பட்டுள்ளது. அப்போ எந்த தூரத்தில் பொருள் இருந்தாலும் பொருளின் எந்த அமைவுக்கும் குவிவாடியில் எப்பொழுதும் வந்து பிள்ளைகள் உருச்சிறுத்த நிமிந்த மாய பிம்பம் உருவாகும் என்பதை இந்த படம் உங்களுக்கு காட்டி நிற்கிறது. அடுத்ததாக கவனிங்க பிள்ளைகள், குவிவாடியில் வந்து ஒரு வாகனம் வந்து பாருங்க பிள்ளைகள், பின்னால் வருகிற ஒரு வாகனத்தின் அமைப்பு காட்டப்பட்டுள்ளது. அதுவும் வந்து நிமிந்ததாக பிள்ளைகள், நிமிந்ததாக உருச்சிறுத்ததாக மாய பிம்பமாக இருப்பதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இனி நாங்கள் ஷியான அழகு பரீட்சைக்கு போவோம். இந்த வினாவில் வந்து பிள்ளை முதலாவதாக உங்களுக்கு சில கீறிட்ட இடங்கள் தரப்பட்டுள்ளது. முதலாவது பிள்ளை, கலையிறு காட்டியை தயாரிக்க. மூன்று தளவாடிகளும் சூழ்காட்டியை தயாரிக்க ரெண்டு தளவாடிகளும் தேவை. ஓகே, ரெண்டாவது வினா பிள்ளை, சூழ்காட்டி தயாரிக்கும் போது தளவாடிகள் சமாந்தரமாக எத்தனை பாகை சாய்விலும், கலையுறு காட்டி தயாரிக்கும் போது தளவாடிகளை வந்து எத்தனை பாகை கோணத்திலும் வைக்க வேண்டும் என வினாவப்பட்டுள்ளது. சூழ்காட்டியை தயாரிக்கும் போது தளவாடிகள் சமாந்தரமாக 45 பாகை சாய்விலும், கலையுறு காட்டியை தயாரிக்கும் போது தளவாடிகள் 60 பாகை கோணத்திலும் வைக்கப்பட வேண்டும். இரண்டு தளவாடிகளை சமாந்தரமாக கோணத்தில் வைக்கும் போது 5 பிம்பங்கள் உருவாகும். மூன்றாவது வினாவை பாருங்க சியானா, இரண்டு தளவாடிகளை சமாந்தரமான கோணத்தில் வைக்கும் போது உங்களுக்கு 5 பிம்பங்கள் உருவாகுமா? எப்படி வைக்க வேண்டும்? இரண்டு தளவாடிகளை வந்து நீங்கள் எத்தனை பாகத்தில் வைக்கும் பொழுது 5 பிம்பங்கள் உருவாகும்? 60 பாகை. ஓகே, 60 பாகையில் வைக்கணும். ஏன்? பிம்பங்களின் எண்ணிக்கை வந்த பிள்ளைகள் என்னென்று காணுவீங்கள். 360 தரப்பட்ட கோணத்தால் பிரித்து போட்டு ஒன்றை கழிக்கும் போது தான் இங்கே உங்களுக்கு 5 பிம்பம் உருவாக வேணும் என்ன. அப்போ 5 பிம்பம் உருவாக வேணுமெண்டா நீங்கள் பின்பலம் இருந்து செய்து கொண்டு வரணும். 5 ஒன்றை கூட்டினா 6 என்ன பிள்ளை. அப்போ 360 6 பிரிச்சிங்களேண்டா எத்தனை பாக வரும்? 60 பாக வரும், ரைட். அடுத்த நாலாவது வினா, எண்ணற்ற பிம்பங்களை பெற தளவாடிகளை நீங்கள் எவ்வாறு வைப்பீங்கள்? சமாந்தரமாக. ஓகே, சமாந்தரமாக வைப்பீங்கள் என்ன, ரைட். ஐந்தாவது வினாவுக்கு வாங்கோ. ஒளி ஊடுபுகவிடும் ஊடகம் ஒன்றில் பயணிக்கும் ஒளிக்கற்றை தளமேற்பரப்பு ஒன்றின் மீது பட்டு அதே ஊடகத்தினூடாக வேறொரு திசையில் திரும்பி செல்லுறது பிள்ளை எவ்வாறு அழைக்கப்படும்? ஒளித்தெறிப்பு. ஓகே, ஒளித்தெறிப்பு என அழைக்கப்படும். அடுத்தது ரெண்டாவது பெரிய வினாவுக்கு வருவோம். இங்கு வந்து பிள்ளை ஒரு உலோக கரண்டி காட்டப்பட்டுள்ளது. அதில் வந்து பிள்ளைகள் குழிவாடியும் குவிவாடிக்கும் ஒத்த சில அமைப்புகள் காட்டப்பட்டிருக்குது. அப்போ இங்கே சொல்லுங்க, முதலாவது என்னத்தை காட்டுது? குவிவாடி. ஓகே, குவிவான பரப்பு குவிவாடி. ரெண்டாவது உள்ளுக்குள்ள கரண்டின் உட்பக்கம் ரெண்டாவது காட்டப்பட்டுள்ளது, அது வந்து பிள்ளை குழிவாடி. குழிவாடி. ஓகே, மூன்றாவது வினாவுக்கு வாங்கோ. பின்வரும் கதிர் வரிப்படம் சரியானதா என கேட்கப்பட்டுள்ளது. இல்லை. உமது விடைக்கான காரணம் என்ன? ஆடிக்கு பிற்புறமாக பொருள் வைக்கப்பட்டுள்ளது.
ஓகே, ஆடியில் வந்து பிள்ளை கவனியுங்கோ, அங்கே வந்து நிறம் பூசப்பட்ட இரசம் பூசப்பட்ட பகுதி வந்து அந்த பகுதியில் தான் இங்கே பொருள் வைக்கப்பட்டுள்ளது. அப்போ இரசம் பூசப்பட்ட பகுதி, அதாவது ஆடிக்கு பிற்புறமாக பொருள் வைத்தபடியே அங்கே தெறிப்பு நடக்காதுன்றது உங்களுக்கு தெரியும். நாலாவது வினா பாருங்க பிள்ளைகள், பின்வரும் செயற்பாடு எதனை நிரூபிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கவனிங்க, ஒரு மெழுகுதிரிக்கு முன்னால் ரெண்டு ஒரே நேர்கோட்டில் துவாரமிடப்பட்ட ரெண்டு மட்டைகள் வைக்கப்பட்டுள்ளது பிள்ளைகள். அந்த மட்டையில் வந்து ஒரே நேர்கோட்டில் வந்து துவாரம் இருக்கிறபடியே அந்த துவாரத்தினூடாக இங்குள்ள மாணவி அந்த மெழுகுதிரியை அவதானிக்குகிறார். அப்போ இந்த பரிசோதனை பிள்ளை, அதாவது வந்து இந்த துவாரங்கள் ரெண்டும் நேராக இருக்கும்போது உங்களுக்கு மெழுகுதிரி தென்படும். ஒரு மட்டையை அகற்றியதும் துவாரங்கள் வந்து வளைந்து காணப்படுகிறபடியே நேர்கோட்டில் அமையாதபடியே உங்களுக்கு மெழுகுதிரி தென்படாது என்பதை நீங்கள் பிராக்டிக்கலின் ஊடாக அவதானித்திருப்பீர்கள். ஓகே சியானா, நாலாவது வினாவுக்குரிய விடை யாது? ஒளி நேர்கோட்டில் செல்லும் என நிரூபிக்க. ஓகே, ஒளி நேர்கோட்டில் செல்லும் என காட்டுவதற்கான பரிசோதனை அமைப்பு தான் பிள்ளைகள் இது. இதை நீங்கள் பாடசாலையில் செய்வதென்றால், அதாவது வந்து தாங்கியில் வந்து நீங்கள் மூன்று சீடிகளையும் வச்சு செய்யலாம். அதாவது உங்களுக்கு தெரியும் பழைய சீடிகள், அந்த சீடியில் வந்து ஒரே நேர்கோட்டில் வந்து அந்த வளைவு துவாரம் காணப்படும். அப்போ நீங்கள் மட்டையில் துவாரமிடாமல் சீடியை வைத்தும் நீங்கள் பாடசாலையில் இந்த பரிசோதனையை செய்யலாம். இல்லை நீங்கள் வீட்டில் கூட பிள்ளைகள் இப்படியான பரிசோதனைகளை செய்து பார்க்கலாம். அடுத்த வினா, கீழுள்ள அமைப்பு ஒளியின் எந்த இயல்பை குறிப்பிடுகிறது? ஒளி முறிவடையும் என்பதை காட்ட. ஓகே, ஒளி முறிவடையும் என்பதை காட்ட. உங்களுக்கு தெரியும் ஒரு நீர் கொண்ட ஒரு கிளாஸினில் நீங்கள் பென்சிலை வைத்து அவதானித்த போது தரம் ஐந்தில் உங்களுக்கு அந்த பென்சில் வந்து முறிவடைந்தது போல தென்படுவதை நீங்கள் அவதானிப்பீர்கள். அப்போ இந்த பரிசோதனையை வந்து பிள்ளைகள் ஒளி முறிவடையும் என்பதை காட்டுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு பரிசோதனை. அடுத்த வினாசியானா, கீழுள்ள அமைப்பை அவதானித்து விடைதாரங்கள். பின்வரும் படத்தில் எந்த கிரகணம் காட்டப்பட்டுள்ளது? அதாவது நடுவில் வந்து பிள்ளை சந்திரன் காணப்படுகிறது. ஆகவே இந்த கிரகணம் யாது? சூரிய கிரகணம். ஓகே, அந்நிகழ்வின் போது நடுவில் வருவது யாது? சந்திரன். மூன்றாவது, நிழல் உருவாக காரணம் யாது? ஒளி முதலில் இருந்து வெளிப்படும் ஒளி பொருளின் ஊடாக செல்லாமையால். ஓகே, அப்போ ஒளி முதலில் இருந்து வெளிப்படுற பொருள் ஒளி வந்து பிள்ளை இந்த பொருளின் ஊடாக செல்லவில்லை என்ன, அதனால தான் நிழல் உருவாகிறது. ஓகே, நாலாவது வினாசியானா, நிறைவனகு நிழல் உருவாக காரணம் யாது? ஒளி முதலில் ஒரு பகுதியினால் கிடைக்கும் ஒளியால். ஓகே, ஐந்தாவது, பொருள் ஒன்றை மின்சூலுக்கு அருகில் வைப்பதனால் தோன்றும் நிழல்கள் எவை? கருநிழல், நிறைவனு நிழல். ஓகே, கருநிழலும் நிறைவனகு நிழலும் உங்களுக்கு உருவாகும் என்ன. ஓகே, நாங்கள் ஏழாவது வினாவுக்கு போகும். நிழல் தோன்றுவதன் மீது செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் எவை? மேற்பரப்பின் ஒளிபுகாவிடும் தன்மை, மேற்பரப்பிற்கு ஒளி முதலிற்கும் இடையிலான தூரம். ஓகே, அதாவது மேற்பரப்பின் ஒளிபுகாவிடும் தன்மையிலும் அந்த பொருளின் பரப்புக்கும் ஒளி முதலுக்கும் இடையில் உள்ள தூரத்திலும் பிள்ளைகள் தங்கியிருக்கும் என்ன. ரைட், டென்டாவது வினா, ஒளி ஹசியவிடும் பொருள்களால் உருவாக்கப்படும் நிழல்கள் எவை? கருநிழல், நிறைவு நிழல். ஓகே, ரெண்டாவது, அதாவது ஒளி ஹசிய விடும் பொருள்களினால் வந்து உங்களுக்கு நடுவில் கருநிழலும் வெளிப்பகுதியில் வந்து ஒரு நிறைவனகு நிழலும் உருவாகும். ரைட், மூன்றாவது பாருங்க பிள்ளைகள், ஆடிகளின் வகைகள் எவை? தலவாடி, குழிவாடி, குவிவாடி. ஓகே, எட்டாவது வினா, கலையுறு காட்டி பற்றி பின்வரும் வினாக்களுக்கு விடை குறிப்பிடுங்கள். கலையுறு காட்டியை அமைக்க தேவையான பொருட்கள் எவை? மூன்று தலவாடி, வெள்ளை டிஷுத்தால், கார்ட்போர்ட் அட்டை, செலோடேப். ஓகே, அதாவது மூன்று தலவாடிகளை நீங்கள் தெரிபரப்பு ஒன்றையொன்றை நோக்கியவாறு வைத்து செலோடேப்பினால் வந்து சுற்றி ஒட்டின பின்னர் என்ன செய்வீங்கள் பிள்ளைகள்? ஒரு பக்கத்துக்கு நீங்கள் வெள்ளை நிற டிஷுத்தாலை அங்கே ஒட்டுவீங்கள் என்ன. ஓகே, அடுத்தது, அதனுள் பொருளொன்றை இடுகையிலும் அது அவதானம் யாது? பல விண்ண கோலங்களாக தென்படும். ஓகே, நீங்கள் அப்போ அதுக்குள்ளே வந்து பிள்ளைகள் நீங்கள் ஒரு பொருளை வச்சிங்கள் என்றால் அது பல வண்ண கோலங்களாக, வடிவான கோலங்களாக தென்படும் என்ன. நாலாவது, ரைட், அடுத்தது மூன்றாவதுக்கு வருவோம். அவ்வாறு தோன்றுவதற்கான காரணம் என்ன பிள்ளை?
ஒளி தெரிப்பாள். ஓகே, கலையுறு காட்டியின் பயன்களை சொல்லுங்க. சித்திர வடிவங்கள், துணி வகைகள், மார்பிள் வகைகளை அழகூட்ட. ஓகே, அதாவது சித்திர வடிவங்களை பயன்படும் துணி வகைகளை டிசைன் செய்ய, மார்பிள் வகைகளை எல்லாம் அழகூட்டுவதற்கு இந்த கலையுறு காட்டியில் உருவாகின்ற அந்த பலவர்ண கோலம் வந்து அவதானிக்கப்பட்டு செய்யப்படும். ரைட், அடுத்த பிள்ளை, நாங்கள் ஒன்பதாவது வினாவுக்கு வந்துட்டோம். பின்பற ஆடி வகைகளை இனங்காண சொல்லியிருக்கு. முதலாவது பாருங்க, ஒருவர் தன்னுடைய முகத்தை அதே அளவில் பார்க்குறேன், தலவாடி. ரெண்டாவது கவனிங்கோ, அந்த குரங்கின்ற பிம்பம் வந்து, குரங்கின்ற முகம் வந்து சிறியதாக நிமிந்ததாக ஆடிக்குள் தென்படுகிறது, குவிவாடி. ஓகே, மூன்றாவதில் பாருங்க பிள்ளைகள், அவருடைய கை வந்து அந்த ஆடியினுள் பெரிதாக நிமிந்ததாக தெரியுது, பாருங்க, குழிவாடி. ஓகே, அப்போ இந்த குழிவாடி வந்து பிள்ளைகள் பல் வைத்தியர்கள் தங்களுடைய அந்த பற்களை பெரிதாக்கி வைத்தியம் செய்வதற்காகவும் முகச்சவரம் செய்கிற போன்ற பெரிதாக்கும் சந்தர்ப்பங்களில் பயன்படுது பிள்ளைகள். ரெண்டாவதாக காட்டப்பட்டுள்ள குவிவாடி வந்து பிள்ளைகள் வாகனங்களின் பிற்பக்க பார்வை ஆடியாக பயன்படுகிறது. முதலாவதாக காணப்பட்ட தலவாடி வந்து உங்களுக்கு தெரியும், பல்வேறுபட்ட தேவைகளுக்கு பயன்படுது. அதாவது உங்களோட முக ஒப்பனைகளுக்கு பயன்படுது, அதே நேரம் நுணுக்கு காட்டியில் பயன்படுது பிள்ளைகள், அதே நேரம் சூழ் காட்டி, கலையுறு காட்டி போன்றவை அமைக்க பயன்படுது. மற்றது நகைக்கடைகள், ஐஸ்கிரீம் கடைகள் என்பவற்றில் வந்த பிள்ளைகள் பல பிம்பங்களை பெறுவதற்காக இந்த ஆடிகள் சமாந்தரமாக வைக்கப்படுகின்றன. ஓகே, இனி இரண்டாவது அடுத்த கேள்விக்கு வருவோம். பத்தாவது, பின்வரும் தேவைகளுக்கு பயன்படும் ஆடி வகை ஒளியல் உபகரணங்களை குறிப்பிடுக, நகை கடைகளில் அதிக பிம்பங்களை பெறுவதற்கு, சமாந்தர தளவாடி. ரெண்டாவது பிள்ளை, பல் வைத்தியர்கள் பற்களில் ஏற்படும் துவாரம் பாதிப்பு என்பவற்றை இனம் காண்பதற்கு, குழிவாடி. மூன்றாவது, தற்பொழுது பிள்ளைகள் தெருக்களில் சந்திகளை கடக்க முற்படும் வாகனங்களுக்கு தொலைவில் வரும் வாகனங்களை காட்டுவதற்கு, குவிவாடி. ஓகே, நான்காவது, எப்பொழுதும் மாய பிம்பத்தை தருவது, குவிவாடி. ஓகே, எப்பொழுதும் மாய பிம்பத்தை தருவது ஒன்று குவிவாடி, இன்னும் ஒரு ஆடி சொல்லுங்க, தலவாடி. ஓகே, ஐந்தாவது பிள்ளை, இரண்டாம் உலக யுத்தத்தில் நீர்மூழ்கி கப்பல்களில் பயன்பட்ட ஒளியல் உபகரணம், சூழ்காட்டி. ஆறாவது, சூரிய அடிப்பில் ஒளிக்கதிர்களை குறித்த ஒரு இடத்தில் குவிக்க பயன்படுவது, குழிவாடி. ஓகே பிள்ளைகள், சூரிய அடுப்புகளில் வந்து குழிவாடி பயன்படும் பிள்ளைகள். ஏழாவது கவனிங்கோ, கூட்டு நுணுக்கு காட்டியில் பயன்படுகிற ஆடிகள், குழிவாடி. அடுத்தது எட்டாவது, வளைவு மையத்தில் வைக்கும் போது பொருளளவான பிம்பத்தை தருவது, குழிவாடி. ஒன்பதாவது, ஒரு பொருள் பல பொருள்களாக தென்படும் உபகரணம், கலையுறு காட்டி. ஓகே பிள்ளைகள், கடைசி கேள்விக்கு நாங்கள் இப்பொழுது வந்துள்ளோம். பக்க நேர்மாறு பிம்பத்தை கொடுப்பது, தலவாடி, குவிவாடி, குழிவாடி. ஓகே, உங்களுக்கு தெரியும் ஆடிகள் மூன்றுமே பிள்ளைகள் பக்க நேர்மாறலான பிம்பத்தை கொடுக்கும். அன்பார்ந்த மாணவர்களே, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததும் இதில் உள்ள ஒளி சம்பந்தமான பாடங்கள் உங்களுக்கு நன்கு விளங்கி இருக்கும் என நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்கும் மாணவர்கள் இந்த வீடியோவின் கீழுள்ள சப்ஸ்கிரைப் பட்டினை கிளிக் செய்வதுடன் ஏனைய உங்களுடைய நண்பர்களும் இதனூடாக பயன்பெற நீங்கள் விரும்பின் இதனை ஷேர் பண்ணுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.